ஒரே ஒரு வேளை சாப்பாட்டுக்காக 3 மணி நேரம் என்னை காக்க வைப்பாங்க. அம்மா அப்பா என்று அழுவேன். காலையில் சாப்பாடு மத்தியானம் கொடுப்பாங்க, மத்தியானம் சாப்பாடு வேண்டிய சாப்பாடு நைட் கொடுப்பாங்க. நைட்டு கொடுக்க வேண்டிய சாப்பாடு சில நேரத்தில் கொடுக்க மாட்டாங்க, காலையில் தான் கொடுப்பாங்க. பசியில் வாடுவேன், கதறுவேன், கத்துவேன். என்னை புரிந்து கொள்ள ஒரு நபரும் வர மாட்டார்கள். ஒரு கிளாஸ் தண்ணிக்காக அக்கா அண்ணான் அழுவேன். 1 மணி நேரம் கழிச்சு எனக்கு தண்ணி கொண்டு கொடுப்பாங்க. அமாவாசை பௌர்ணமி வந்தாலே என் கழுத்தை யாரோ நெருக்குவது போல் காணப்படும். சரீரத்தில் ஆங்காங்கே ஊசியில் குத்துவது போல் காணப்படும். தலையில அடிச்சுக்குவேன், சுவத்தை அடிச்சுக்குவேன். அது மாத்திரமல்ல, பெரிய தங்கச்சிக்கு ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க. சின்ன தங்கச்சிக்கு அந்த வேதனை இந்த உலகத்தில் எந்த தங்கச்சிக்கு வரக்கூடாது. நான் அவ்வாறு தான் சிபித்து இருக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு மந்திர சுயம் தெரியாது. வீடு வீடு விட்டு சோழிச்சுட்டு வச்சுட்டா ஸ்கூல் இதுதான் தெரியும். அடிக்கடி சிக்காவாங்க. எல்லா ஹாஸ்பிட்டல், வேலூர் சிஎம்சி ஹாஸ்பிட்டல், நான் அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ண அப்போலோ ஹாஸ்பிட்டல், ராமச்சந்திரா, மியாட்டு, மலர், எவ்வளோ ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணுமோ எல்லாமே செக் பண்ண ஏழு நார்மல் ரிப்போர்ட். அது ஒன்றுமே புரியல. நாங்கள் அமாவாசை போகிற மாதிரி தான் 2 நாளைக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலுக்கு வட்டி வாங்கி போயிட்டு கடங்காரனா வாங்கிட்டு எல்லாரும் கேவலமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாள் எல்லாம் செக் பண்ணி வெறுத்து போயிட்டு தங்கச்சி கொண்டு வந்து வீட்டில் போட்டாச்சு. கடைசியாக சாக போறா அம்மா நாங்களா யோசித்தோம். யாருன்னா தப்பாக பேசுவாங்களே, இவங்க வீட்டில் சின்ன சாக வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு எதனால் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு காஞ்சிபுரம் மீனாட்சி ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து போய் நிறுத்தினோம். அப்போ தான் கொஞ்சம் மூமெண்ட் கிடைச்சிது. அப்போ தான் கொஞ்சம் நடக்க ஆரம்பித்தேன். அம்மாவுடைய கைகளை கால்களை பிடித்து கொண்டு, அம்மா எனக்கு ஒரு உதவி பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டால், அம்மா நினைச்சாங்க என் பிள்ளை இன்னைக்கும் நாளைக்கும் சாக கிடைக்குது, ஏதோ அவங்ககிட்ட பெத்த தாயின்ற முறையில் எதிர்பார்க்குது, நம்ம உடனே செய்து நல்லி சொல்லுவோம்னா நான் செய்தாங்க. அம்மா நீங்கள் இல்லை டாக்டர் ரெண்டு பேரும் சேர்ந்து என்னை கருணை கொலை பண்ணிடுறீங்களான்னு கேட்டாங்க. என்னை சாவடிச்சிருங்களான்னு கேட்டாங்க. ஏம்மா இப்படிலாம் பேசுகிற, ஒன்று மடிப்பு சேர்த்து நான் காப்பாற்றிருக்கிறேன், ஏன் இப்படிலாம் பேசுறேன்னு கேட்க முடியாது. இல்லைம்மா நான் சொல்லாத ஒரு ஒன்றையும் சொல்கிறேன். நான் ஹாஸ்டல் இருக்கும்போது எனக்கு வயிறு வலிக்கும், 1 நாளைக்கு 7 முறை வயிறு வலிக்கும். எல்லாம் லைட்டாக ஃபண்ட்டு போயிடுவாங்க, நான் சுவட்டோட சுவட்டாக உட்காந்து இருப்பேன். திடீர்னு 3 மணிக்கு லைட் போட்டு பார்த்துட்டு பேசினேன் அப்படியே கேவலமாக என்னை கத்துவாங்க, சிரிப்பாங்க. ஆனால் அந்த வயிறு வலி என்னால் தாங்க முடியாது. அது மாத்திரமில்லை, நான் பாத்ரூம் போனால் ரத்த ரத்தமாக வருதுமா, கெஞ்சி கேட்குறேன் எப்படின்னா ஆசாக அடிச்சுன்னு ஓன அழுகுறா. இந்த செத்து போன பிணத்தை வச்சுக்கின்னு அந்த ஹாஸ்பிட்டல் கேம்பஸை பார்த்தது அப்படி அழுதாங்க. செத்தா சாகட்டுன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து வீட்டில் போட்டாச்சு தங்கச்சியே. நாட்கள், வாரங்கள், மாதங்கள், வருடம் பிறந்த 1 நாள் செத்து போன பிணத்தை கொடு. எனக்கு நேராக ஒரு சத்தம், மகனே எழுந்துடு என்று என்னை அறியாமல் புதுவெளம் தரித்தவனாக இருந்து போகும். தங்கச்சி மந்திரம் சுனித்தனால் அவதிப்பட்டு அவஸ்தப்பட்டு குழம்பி அழுது புரண்டு கொண்டு போய் காப்பாத்து போய் செபி செபி செபின்னு மந்திரம் சூனியம் உடைக்கிற அனுபவம் எனக்கு அப்போ கிடையாது. கூட பிறந்தவன் தங்கச்சிக்காக முதல் முதலாக செபிக்க போகிறேன். செபிக்கும் பொழுது கைகளை வைக்கல, நேராக நின்று ஜெபம் பண்ணுறேன், முட்டில் நின்று ஜெபம் பண்ணுறேன், அப்படியே ஆடுறா கத்துறா ஜெபிக்க ஜெபிக்க அப்படியே கதறி 7 அடிக்கு பின்பாக போய் விழ ஆரம்பித்தாள். அப்போதான் குடும்பத்தில் இருக்கிற மந்திர சுனித்தை கர்த்தர் வேரோடு ஒழிச்சு போட்டார். இன்றைக்கு உங்கள் மத்தியில கர்த்தர் ஜீவனோடு கொண்டு வந்து சாட்சியாக இருக்கிறார். இன்னைக்கு எங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பிச்சைக்காரராக இருந்தோம், சாப்பாடுறதுக்கு தன் துணிமணிக்கு இயங்கி இருந்தோம். இன்னைக்கு பெரிய பணக்காரனோட எங்களால் முடிந்தவர் 4 பேருக்கு உதவி செய்யும்படி கர்த்தர் வச்சிருக்கிறார். அப்படி எல்லாரும் எழுமையின்றி கண்களை மூடி, ஆண்டவரே எங்க வாழ்க்கையில நாங்கள் ரொம்ப தோற்று போய் இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு வெற்றியை தாங்கப்பா. என் வாழ்க்கையில நான் கண்ணீர் வடித்த நாட்கள் போதும் சுவாமி, அவமானப்பட்ட நாட்கள் போதும் சுவாமி. எல்லாரும் எங்களை கேவலப்படுத்துறாங்களே, எல்லாரும் எங்களை அசிங்கப்படுத்துறாங்களே, நான் சொல்ல வரத கூட யாரும் என்ன புரிஞ்சுக்க மாட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப குழம்பி கொண்டு இருக்கிறான். இயேசு இன்றைக்கு பெரிய விடுதலை கொடுக்க போகிறான். எந்த பிரச்சனையில நீங்கள் கட்டப்பட்டு இருக்கிறீர்கள், ஒருவேளை கட்டல் பிரச்சனையா இருக்கலாம், சரீரத்துல போராட்டமா இருக்கலாம், வீடுகள் கிடைக்க முடியாதபடி, நிலங்கள் கிடைக்கப்படாதபடி, பிள்ளைகளை படிக்க வைக்கப்படாதபடி, சில வாய்ப்புகள் வரக்கூடாதபடி, சில காரியங்கள் சுகமாக்க கூடாதபடி, சில நன்மைகள் பெறக்கூடாதபடி, சில ஆசீர்வாதங்கள் பெறக்கூடாதபடி, உனக்கு வர வேண்டிய வருமானங்கள் பெறக்கூடாதபடி, உனக்கு வர வேண்டிய எந்த ஸ்கீமும் கிடைக்கக்கூடாதபடி ஏதோ ஒரு காரியங்கள் போராடி கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் எல்லா நுகங்களையும் முறிக்க போகிறார், எல்லா கட்டுகளும் இருக்க போகிறா, எல்லா மந்திரங்கள் ஒழிய போகிறது, எல்லா சூனியங்கள் ஒழிய போகிறது, இரவில பயமுறுத்துகிற ஆவிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தால் எரிய போகிறது. எல்லார கண்களை மொழி, எல்லார கண்களை மொழி. ஒரு வல்லமை அனுப்பு மாண்டவரே, ஒரு வல்லமை அனுப்பு மாண்டவரே, ஒரு அக்னி அனுப்பு மாண்டவரே, ஒரு அபிஷேக தைரியத்தால் நிரப்ப மாண்டவரே. கேளுங்க,
எல்லாரு மேலே ஒரு வல்லமை இருக்கும்.